தெரியல யாரும் இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கே மூச்சு பயங்கரமாக வாங்குது. சரி நான் வேறு வேலையை குளிச்சிட்டேன்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பேக்கரி. இன்றைக்கி வீடு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஆல்ரெடி லாக்டவுனால எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கும், தென் வந்து வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ள ரொம்ப அவிஞ்சிக்கிட்டு கிடப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த அவியில் வந்து நம்ம தடுக்கணும். ஸோ நம்ம பாடி செக் பண்ணிவிட்டு நம்ம மைண்டே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஓ கூலிங்காக இருக்க ஒரு பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு மலைப்பிரதேசமான கரந்த மலையில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அய்யனார் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே வந்து ஒரு அய்யனார் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலால் அந்த ஃபால்ஸ்க்கு வந்து அய்யனார் ஃபால்ஸ்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த காட்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 கிலோமீட்டர் வந்து ஆஃப்ரோடிங் இருக்குது. அந்த 7 கிலோமீட்டர் ஆஃப்ரோடிங் வந்து நீங்கள் நம்ம பைக்கிலே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசி நினைப்பா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தென் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன கூப்பிட்டு தான் போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட் அதாவது இங்கேருந்து என்னோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கோம் வீடியோ கூடனம்பட்டியில். ஸோ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ வந்து நாங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட் இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சிறுமலை போகிறத பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சிறுமலைக்கு நாங்கள் வந்து போனோம், போயிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் இதை வந்து ஸ்டார்டிங்கில் ஷூட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். சிறுமலைக்கு நாங்கள் போனோம், பட் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்கள் சில பல காரணங்கள் சொல்லி மேலே எங்களை அலோவ் பண்ணல. ஸோ வந்து நம்ம எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி கேட்டோம். ஆல்ரெடி எனக்கு இந்த பிளேஸ் வந்து முன்னே தெரியும். ஸோ தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக அவனுக்கு கால் பண்ணோம், ஏன்னா அவன் தான் கிட்டே இருக்கான். ஸோ அவன் கால் பண்ணி கேட்டால வருதுன்னு சொன்னான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம விளாக்குள்ளே ஜம்ப் பண்ணி அய்யனார் ஃபால்ஸ் போக வேண்டியதான். எல்லாருமே அப்படி ஃப்ரெஷ் மைண்டோட அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஃபால்ஸ் எப்போ போகணும்னு சொல்லிட்டு. இதான் என்னோட ஃப்ரெண்டு ஹில்பர்ட் சோரன்ஸ். நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது அய்யனார் ஃபால்ஸ்க்கு. பட் நாங்கள் சிறுமலை போகிறது தான் பிளான் இருந்துச்சு. சிறுமலை போய் நிறைய இடம் சுற்றி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் கொரோனா டைம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னனால நாங்களும் சரி அவங்க வந்து ஆஃபீஸர் அவங்க சொல்கிற நம்ம மதிக்கணும், ஸோ ஒபே த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போகாமல் கீழே திரும்பி வந்துட்டோம். சிறுமலை போகவே இல்லை, அடிவாரத்திலே திரும்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த இடம் தாண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது அய்யனார் ஃபால்ஸ்க்கு வந்து 2 ரூட்டு வரையும் போகலாம். அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நத்தமலையாக போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நத்தமலையாகவே நீங்கள் அய்யனார் ஃபால்ஸ் போகலாம். பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். தென் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலுவத்தூர் வழி, அதாவது சிலுவத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் வழியை நம்ம போகிறதா இருந்தது. இந்த ஊர் வழி எப்படி போகலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வழியாக போகிறப்ப நம்ம செங்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு ரைட் கட்டாகும். ரைட் கட்டானே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அய்யனார் ஃபால்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் போகும். இடையில வந்து நிறைய குட்டி குட்டி ஊர்லாம் இருக்கும், நீங்கள் வந்து போர்டு வச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சு போகலாம். பட் நீங்கள் கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 2 ரூட் காமிக்கும். நத்தம் வழியாக போகலாம், தென் வந்து சிலுவத்தூர் வழியாகவும் போகலாம். சிலுவத்தூர் ரூட் வந்து உங்களுக்கு பாலகிருஷ்ணன் வழியாக போகலாம். பட் வந்து நத்தம் ரூட்டோட இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு சீனரிஸ் நிறையாவே இருக்கும். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்தம் ரூட்டில் வந்து என்னென்னா இப்போ வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால ரொம்பவே தூசி அதிகமாக இருக்குது, டஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ போனோம்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். தென் வந்து அடிக்கடி டிராஃபிக்காக இருக்கும், வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்குது நத்தம் ரூட்டில். ஸோ வந்து நம்ம பாலகிருஷ்ணபுரம் ரூட்டாக சிலுவத்தூர் ரூட்லேயே போகிறப்ப உங்களுக்கு டிராஃபிக் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடு, தென் வந்து ரோடு டிராஃபிக் சுத்தமாகவே இருக்காது. அடிக்கடி எப்பயாவது அந்த இடத்துல கார் வரும், பஸ் தென் வந்து பஸ்லாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அந்த ரோட்டில். தென் வந்து ரோடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பட் செங்குறிச்சிக்கு மேலே போனோம்னா ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லல. நான் இதுக்கு முன்னாடி போகிறப்ப ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பட் இப்போ ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி தரல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் நகர் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது ஏர்போர்ட் நகர், சௌந்தரராஜா ஏர்போர்ட் நகர். திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் சௌந்தரராஜா ஏர்போர்ட் நகர். தென் வந்து சௌந்தரராஜா வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியும். அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வங்கமன ஊத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இந்த ஊத்துங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஏதாவது ஒரு ஊத்து ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஊர் பேருக்கு பின்னாடி வந்து ஒரு ஊத்துன்னு சேர்த்துருப்பாங்க. இந்த ஊரை பற்றின ஹிஸ்ட்ரியெலாம் நமக்கு வேணாம், ஏன்னா நம்ம பசங்க வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸில் ஆல்ரெடி லாஸ்ட் பேஜில் குப்பரை அடிச்சு தூங்கிடுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி சொன்னோம்னா வியூவர்ஸ் பாதி பேர் தூங்கிடுவாங்க. ஸோ வந்து வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பக்கமே போக வேணாம், நம்ம விளாக் கண்டினியூ பண்ணிட்டு போவோம். அதாவது நான் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா அய்யனார் ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டினா, இது வந்து என்னோட ஃபஸ்ட் டைம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை போயிருக்கேன். ஸோ இங்கேருந்து அய்யனார் ஃபால்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் எப்பயுமே இந்த எனக்கு தெரிஞ்ச இடம்னா நான் கூகுள் மேப்ஸ் போட மாட்டேன். மேக்ஸிமம் எனக்கு வழி மாறி போயிட்டேன் அப்படின்னா உள்ள ஊருக்காரங்க இருப்பாங்களா அவங்கள்ட்ட கேட்டு நான் இது பண்ணிடுவேன். ஏன்னா கூகுள் மேப்ஸ் ஃபுல்லாக அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தென் அய்யனார் ஃபால்ஸ் பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அய்யனார் ஃபால்ஸ் வந்து காட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து 7 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து போகலாம், இல்லைனா வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டணும், ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசத்தின் மோசம் படுமோசமாக இருக்கும்.
கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நமக்கு ரொம்ப அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோடு ஃபுல்லாக பாறையாக இருக்கும், ஸோ ரொம்ப அது கஷ்டம். அதாவது அந்த இடத்துல போய் அடிபட்டுருச்சுன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டல் வேறு கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம போகிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போங்க, ட்ரிபிள்ஸ் மேக்ஸிமம் போகாதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை ட்ரிபிள்ஸ் போய் ரொம்ப அவஸ்தப்பட்டோம், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ட்ரிபிள்ஸ் போகிறதுல வந்து மொத்தமாக தவிர்த்துருங்க. ஐயனார் ஃபால்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டபுள்ஸே போங்க, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் சிங்கிள்ஸ் போங்க. சிங்கிள்ஸ் வந்து ரோட்டில் எடுத்து ரொம்ப பெஸ்ட்டு, பட் நீங்கள் ட்ரிபிள்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ வண்டி ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் அவுட்ரு வரணும். பக்கத்தில் மெக்கானிக் ஷெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் உங்களுக்கு மெக்கானிக் ஷெட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரிபிள்ஸ் போகிற தவிர்த்துருங்க. சிங்கிள் ரைடு இல்லை டபுள்ஸ் போங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஐயனார் ஃபால்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் ஐயனார் ஃபால்ஸ். ஏன்னா நான் பாதி வீடியோ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாமே காமிச்சா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும், எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ வந்து ஃபுல் வீடியோ காமிச்சா நீங்களும் போர் ஆயிருவீங்க, நானும் போர் ஆயிருவேன். ஸோ வந்து ரெண்டு பேத்துக்குமே காம்ப்ரமைஸ் ஆகிப்போமே. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து ஐயனார் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து 15 கிலோமீட்டர். ஸோ நம்ம விலாக் வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம் விலாகை. இப்போ வந்து நம்ம வந்து ஐயனார் ஃபால்ஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்ருக்கோம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து ரொத்த அடி பாதி மாதிரி இந்த ரோடு போயிட்டுருக்கோம். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பாறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வீல் பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ரொம்ப அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து NS 200 டியூக் இந்த மாதிரி பைக் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% எக்ஸாஸ்ட் இருக்கும். ஸோ வந்து எக்ஸாஸ்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஒரு அப்பாச்சி வந்துருந்துச்சு, அவங்க வந்து ட்ரிபிள்ஸ் வந்துருந்தாங்க, பட் வந்து வண்டி மேலே ஏற முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடக்க விட்டாங்க. அதனால சொல்கிறேன் இந்த ரோட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரிபிள்ஸ் வராதிங்க, மேக்ஸிமம் டபுள்ஸ் வாங்கல சிங்கிள்ஸ் வாங்க. இப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டு தான் போய்கிட்டு எனக்கு ஓட்டுறது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நிறைய தடவை வந்துருக்கனால எனக்கு வந்து ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல. பட் இருந்தாலும் எனக்கே 2-3 இடத்துல வந்து இந்த பைக் ரொம்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே நடக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இறங்குற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஹைட் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபால்ஸ் கிட்ட போகிறதுல நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருவீங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு 5-6 பேர் வந்திருந்தோம் அப்படின்னா அந்த டைனஸ் நமக்கு ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஏற்றோம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது பிரியாணி பரோட்டா அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து தண்ணி வருதான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணிக்கு வந்து அரிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம், அரிச்சிட்டு போயிடுச்சு. நான் வரப்போ இந்த மாதிரி பள்ளம்லாம் எங்கேயுமே இல்லை. தென் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இன்செக்டால் யாருக்கா அலர்ஜி வரும் அப்படின்னா அவங்க முன்னெச்சரிக்கை அலர்ஜிக்கான க்ரீம் தான் எடுத்துகிட்டு வரது ரொம்ப நல்லது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, என்னால் பைக் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து வேகத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனால் தான் உங்களால் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ நான் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நேச்சர் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு இடத்துல நம்ம சந்திப்போம். சின்ன பிள்ளைல இருந்தா அந்த இடம் இருக்குல்ல. இங்கதான் போடணுமா? டூ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் உள்ள வந்துட்டோம். அச்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வந்தோம்னா இடம் எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம்னா எப்படி இருக்கும் இடம்? சரக்கு அடிக்கிறதுக்கு ஏற்ற மேடம். ஆனால் இன்னும் இடம் போய்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிக்கிறதா? ஜாலியாக வந்தோமா, கேக் வெட்டி சாப்பிட்டோமா, பிரியாணி சாப்பிட்டோமா,
அதான் நான் நீங்க சொல்லிட்டேன்ல பிரியாணி ஐஸ் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பாக கடை கூட இருந்துச்சு, கடை இருந்துச்சு மொத்தம் ஒன் டூ த்ரீ. ஐயோ குரங்கு, ஹாய் ஹில்பர்ட் சோரன்ஸ். எப்பட ஏத்துனாங்க மேல, இத யாருமே இல்லன்ட்டு போனா தெரியல யாரும் இருப்பாங்க. ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கே மூச்சு பயங்கரமா வாங்குது. சரி நான் வேறு வேலையை குளிச்சிட்டேன்டா. ஃபைவ் சிக்ஸ் வந்துட்டேன்டா. ஐயோ தப்பான ரூட்ல வந்துடா. ஏண்டா அங்கிட்டு இருக்கடா பாரு, இப்படி போ. ஏய் ரிஸ்க் மச்சா, இப்படி போனோம்னா ஒரேடே போயிட வேண்டியதான். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஏ ஐயோ சூ நாஸ்தி அடிச்சா. சை என்ன பண்ண சொந்தம் நம்ம நதியை உருவாக்கலாம். எஸ் பயங்கர ஒழிச்சுக்கிறாடி. எனக்கு ஒரு வீடியோ வேற லெவல் பண்ணு. திருமலைக்கு பிளான் பண்ணி இங்கே பிளான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த விளாக் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விளாக்கை பற்றி நான் சில விஷயங்கள் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் டூரிஸ்ட் பிளேஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இது வந்து கவர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு அருவி தான். பட் இது நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் போயிட்டு வரணும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுனாலும் இல்லை பைக் ஏதாவது இதாகிடுச்சினாலும் உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பைக் ரிப்பேர் ஆனால் கூட ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 30 கிலோமீட்டர்ஸ், அதாவது திண்டுக்கல்லேருந்து இது வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரணுனாலும் நீங்கள் வந்து ஐயனார் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் எடுத்து போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க. மேக்ஸிமம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போகிறவங்க மேக்ஸிமம் வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் மட்டும் இந்த இடத்துக்கு போகிறது கிடையாது, நிறைய பேருமே அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறவங்க அந்த நேச்சரை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பட் நேச்சரை வந்து யாருமே கெடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பாட்டில் நீங்கள் உடைக்காமல் ஓரமாக வச்சுட்டு போனால் கூட அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் நீங்கள் வந்து பாட்டில் நீங்கள் உடைக்கிறீங்கப்ப அந்த ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா யாராவது மிருகங்கள் கை காலில் குத்தலாம். பட் நம்ம கை காலிலே குத்தறியாமல் குத்திடலாம். ரொம்ப ரிஸ்க்கான வேலை அதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி இது ஒரு அன்அஃபிஷியல் டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்து இன்னும் டூரிஸ்ட் பிளேஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து
என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க பாறையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த வேலி மாதிரி போட்டுருவாங்க. மேலே வந்து இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பட் அது ஏறி போகிறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா பாறை ஃபுல்லாக பாசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இல்லைன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போய் காமிச்சிருப்போம், பட் எங்களால் போக முடியல. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஐயனார் ஃபால்ஸ் வந்து ஒரு ரொம்பவே ஒரு சிறந்த பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் எங்களை பார்த்தீங்கன்னு வந்து ரெண்டே பேர் தான் போயிருந்தோம். ஸோ வந்து என்ஜாய்மெண்ட் ரொம்ப கம்மியாச்சு. இதே நம்ம பசங்களை நிறைய பேர் கூட்டு போயிருந்தோம்னு நிறைய பேர் ரொம்ப நல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காமெடி பண்ணிட்டு கரைசலை கொடுத்துட்டு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போக போனீங்கன்னா நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிங்க. பட் இது வந்து ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால வந்து நீங்கள் தனியாக போகாதீங்க. என்னோடய ஓன் அட்வைஸ் அதான் நான் சொல்லுவேன், தனியாக போகாதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியும் இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாயும் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஐயனார் ஃபால்ஸ் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற இடமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற இடம்னு என்னால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இடம் வந்து ரொம்பவே அந்த ஒரு கிளீன்னஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு இது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான், ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.